கேட்டால் நாங்கள் வந்து அனைத்து கட்சிகளும் அனைத்து மதத்தையும் வந்து நாங்கள் அரவணைச்சு போகிறோம்னு சொல்லி ஒரு மாயை தோற்றத்தை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து நல்லதாக தெரியல. இது வந்து இன்றைக்கி வந்து மத்திய அமைச்சர் அவரோட பையனை வந்து பேசியிருக்கிறாரு. எப்படி பேசியிருக்கிறாருன்னா, சாணதான தர்மத்தை ஒழிக்கணும்னு அதுவாக ஒரு இந்து மதத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி தெரியுது. அவர் அந்த பேச்சு வந்து நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிற முடியாது. எந்த மதத்துக்காரங்களும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதாவது சரியான வழியில் சரியான மத கோட்பாடுகளை கடைப்பிடிக்கிறவங்க யாருமே அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. நிச்சயம் அது நிச்சயம் கண்டிப்பான இதுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும்ன்ற நாங்கள் அந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். ஆட்சியில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார் சார். அவரை சார்ந்தவங்க மட்டும்தான் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கேள்விக்கு வந்து இந்த பதில் இதுதான் சொல்ல முடியும். ஏன்னா அவரை சார்ந்தவங்களோ, அவர் உற்றார் உறவினர், அவரை வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அவருக்கு, அவங்க மட்டும்தான் அவங்களோட நலன் தான் நல்லாயிருக்கு. மற்ற மக்களோட நலன் வந்து அவ்வளோவா இது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1000 ரூபா பணம் தரேன் தரேன் சொல்லிட்டு அதுக்கு முதல்ல அவர் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாரு, அனைத்து மகளிருக்கும் அந்த பணம் கொடுக்குறேன் சொன்னார். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுல்ல, தகுதியான நபர் தகுதியான நபர். அப்படி பார்த்தா உங்களையே தகுதியான இதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு தான் உங்களை தேர்ந்தெடுக்கணும். அப்படி பார்த்தாங்கன்னா உங்கள் கட்சியில் யாருமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு இருக்குது உங்களோட செயல்பாடுகள். இந்த மாதிரி பெருசின பெரிய பெரிய தலைகள்லாம் எங்கெங்கேயோ காணாமல் போயிட்டாங்க. கரணை வர காமராஜரவே ஒன்றும்லாம் ஆக்கின இந்த நாடு மக்கள் நம்ம மக்கள் வந்து எப்படி சிந்திப்பாங்க, எந்த நேரத்தில் என்னென்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. மக்கள் சக்தியை வந்து ஒன்று எந்த நேரத்தில் எப்படி நினைப்பாங்கன்றத கணிக்கவே முடியாது சார். அதில் வந்து யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆணவ பேச்சு அவரு சொல்லக்கூடாது. மக்களை வந்து அரவணைச்சு அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்யணுமோ அனைத்தும் செய்யணும். இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க ஒரு நன்மையான காரியத்தை சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு அதை ஆலோசனை எடுத்து அதுலேயும் செய்யலாம். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. என்னோட பேச்சு மட்டும்தான் செய்யணும், என்னோட செயல் மட்டும்தான் நாங்கள் நடக்கும் எங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். ஒரு விஷயம், தாமரை மலரும் சார், கண்டிப்பாக மலரும். மோடி திட்டத்தில் வந்து வீடு, அனைவருக்கும் வீடு திட்டம் வந்து நிதி ஒதுக்குறது வந்து பிரதமர் தான், சென்னை மத்திய கவர்மெண்ட்டு தான். மத்திய கவர்மெண்ட்டை வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, நான் தாங்கள் செய்கிற மாதிரியே இவங்க கொண்டு போகிறாங்க. இதை வந்து கண்டிப்பான முறையில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு உண்டான உள்ள ஏழைகள் அனைத்துமே மத்திய அரசிலிருந்து மாநில இங்கே பிஜேபி பொறுப்பாளர்கள் எல்லாருமே கையெடுத்து கண்டிப்பாக செய்யணும். இது செஞ்சால் தான் ஒரு முடிவுக்கு வரும். இதுவாக ஒரு இந்து மதத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி தெரியுது. அவர் அந்த பேச்சு வந்து நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிற முடியாது. எந்த மதத்துக்காரங்களும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதாவது சரியான வழியில் சரியான மத கோட்பாடுகளை கடைப்பிடிக்கிறவங்க யாருமே அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. நிச்சயம் அது நிச்சயம் கண்டிப்பான இதுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும்ன்ற நாங்கள் அந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். ஆட்சியில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார் சார். அவரை சார்ந்தவங்க மட்டும்தான் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கேள்விக்கு வந்து இந்த பதில் இதுதான் சொல்ல முடியும். ஏன்னா அவரை சார்ந்தவங்களோ, அவர் உற்றார் உறவினர், அவரை வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அவருக்கு, அவங்க மட்டும்தான் அவங்களோட நலன் தான் நல்லாயிருக்கு. மற்ற மக்களோட நலன் வந்து அவ்வளோவா இது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1000 ரூபா பணம் தரேன் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல அவர் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாரு, அனைத்து மகளிருக்கும் அந்த பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுல்ல, தகுதியான நபர் தகுதியான நபர். அப்படி பார்த்தா உங்களையே தகுதியான இதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு தான் உங்களை தேர்ந்தெடுக்கணும். அப்படி பார்த்தாங்கன்னா உங்கள் கட்சியில் யாருமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு இருக்குது உங்களோட செயல்பாடுகள்.